இந்த நாளிலே நம்முடைய வேத தியானத்திற்கு என்று என்னாகமும் 23:23 நாம் வாசிக்கும் பொழுது வேதம் இவ்வாறாக சொல்கிறது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இன்று தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கும் வாக்குத்தத்துவம், யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்ற வாக்குத்தத்தை கர்த்தர் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். இன்று நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. ஹல்லேலூயா. இங்கே யாக்கோபு இஸ்ரவேல் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது இரண்டு பேரும் அவர் ஒருவராய் இருக்கிறார். யாக்கோபுதான் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டவர். இன்றைக்கு தேவ ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த குறிப்பிட்ட வசனத்தை வைத்து கொண்டு அநேகர் கட்டுக்களோடு இருக்கிறார்கள். 4 வருடங்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்தது. அப்பொழுது அந்த அழைப்பை நான் அட்டன் பண்ணும் பொழுது எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் அதில் பேசினார். அவர் சொன்னார், அண்ணே ஒரு முக்கியமான ஒரு ஜப குறிப்புக்காக தான் நான் உங்களிடத்துல ஃபோன் அடிக்கிறேன், நீங்க அவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார். நான் கேட்டேன், என்ன ஜப குறிப்பு என்று சொல்லி, அண்ணே ஒரு காரியம் நடந்தது, என் ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு வீட்டில் தான் இந்த நடக்குது, பெங்களூர்ல நடக்குது அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொன்னார், என் ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு மனைவிக்கு உடல் முழுவதும் பிளேடால கிழிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். உடனே நான் கேட்டேன், எப்படி, தற்கொலைக்காக அவர் கிழித்து கொண்டாரா, யார் கிழித்தார்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது நடந்த சம்பவத்தை அவர் இவ்வாறாக சொன்னார். இந்த பெண் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் இருக்கும் பொழுது பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரி ஒருத்தி அங்க வந்து பிச்சை கேட்டிருக்கிறார்கள். பிச்சை கேட்கும் பொழுது இந்த நபர் என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒன்னும் இல்லம்மா நீ போயிட்டு வா என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். அது சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னச்சு, என்ன எனக்கு ஒண்ணுமே தர மாட்டியா அப்படின்னு சொல்லி அதோடைய பேக்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட பொம்மையை எடுத்து அந்த பொம்மையை எடுத்து காண்பித்ததா. அந்த பொம்மை இந்த வீட்டில் வந்து பிச்சை கொடுக்கறதுக்காக இருக்கிறாங்க பாருங்க, இந்த பொண்ணு மாதிரியே அந்த பொம்மை இருந்துதான். உடனே என்னடா இது பொம்மையை எடுக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட அந்த பிச்சைக்காரி வேடத்தில் வந்த மந்திரவாதி அந்த பொம்மையை எடுத்து ஒரு பிளேடை எடுத்து கையிலே கிழித்தான். கையிலே கிழித்த பிறகு இந்த பொண்ணு கையில இருந்து அப்படியே கிழிக்கப்பட்டு அங்கே ரத்தம் சொட்டி கொண்டிருந்ததான். இந்த பொண்ணுக்கு ஒன்னும் புரியலையா. உடனே பக்கத்து ரூம்ல இருக்கிற கணவர்கிட்ட ஓடி போய் நடந்த விஷயத்தை சொல்றதுக்குள்ளயோ அவர் வெளியே வந்து பார்க்கும் பொழுது அந்த பிச்சைக்காரி வேடத்திலே வந்து நின்ற மந்திரவாதி அவன் மறைந்து போய்விட்டான். நடந்த ஒரு சம்பவம் என்ன நடந்தது, கொஞ்ச நேரத்துல அடுத்த ஒரு வெட்டுக்காயம் வந்ததுதான், அதுக்கும் அடுத்தது ஒரு வெட்டுக்காயம் வந்ததுதான். இப்படி 1 மணி நேரத்திற்குள்ளாக மூஞ்சி முதல் கால் வரையும் அங்க கிழிக்கப்பட்டு அங்க ரத்தம் வர ஆரம்பித்ததான். அந்த பெண்ணை தூக்கி கொண்டு போய் இந்த ஹாஸ்பிட்டல்ல வைத்தாங்களாம். ஹாஸ்பிட்டல்ல நடந்ததை சொல்லும் பொழுது ஹாஸ்பிட்டல்ல யாருக்கும் நம்ப முடியலையா. சொன்னாங்களா, நீ கிழிச்சிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறியா என்று சொல்லி அந்த கணவனை பார்த்து சொன்னார்களாம். இந்த பொண்ணு சொன்னாங்களாம், இல்ல இல்ல பாருங்க, என் இடத்துல எங்க கிழிக்காம இருக்குதோ அந்த இடத்த கவனிச்சு பாருங்க, இப்ப கிழிக்கும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஒரு இடம் விடாம கிழிக்க ஆரம்பித்தது. இந்த பையன் எனக்கு போன் அடிச்சு சொன்ன உடனே எனக்கு மிக ஆச்சரியமா இருந்தது. நான் அவன்கிட்ட கேட்டேன், நீ சொல்வது உண்மைதானா என்று சொல்லி கேட்கும் பொழுது
அவன் அநேக படத்தை வாட்ஸ்அப் மூலமாய் எனக்கு அனுப்பி வைக்கும் பொழுது நான் அதை பார்த்து அதிர்ந்து போனேன். என் தேவச்சனமே, இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ இழப்புகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு தொழில் வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஒருவர், நல்ல கம்பி தொழில், நல்ல பிசினஸ் நன்றாக ஓடிக்கொண்டிருந்தது. என்ன நடந்தது? அருகாமையிலிருந்து யார் என்ன செய்தார்கள் என்று சொல்லி தெரியவில்லை. பிசினஸ் அப்படியே நன்றாக ஓடிக்கொண்டு நல்ல ஒரு பெனிஃபிட்டை பார்த்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே பிசினஸ் தலைகீழாக கவிழ்ந்தது. அவர் உடல் முழுவதும் கட்டி கட்டியாய் வந்தது. வேதனையோடு வியாதிப்பட்டு அவர் படுத்த படுக்கையிலே இருந்தார். என் தேவ ஜனமே, இப்படியாப்பட்ட கிரியைகள் ஏன் கிறிஸ்துவர்களை தொடுகிறது? கடந்த மாதத்திலே டெஷுவா விடுதலை பெருவிழாவிலே அநேகரை நான் அழைத்து ஜெபிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தம்பதி வந்தார்கள். அவர்கள் வரும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஐயா எனக்கு திருமணமாகி 4-5 மாதங்கள் ஆகிறது. நாங்கள் திருமணமாகி ஒன்றாகவே இருந்தது கிடையாது. ஒரே பெட்டில் படுக்கும் பொழுது நடுவுல ஒரு சர்ப்பம் வந்து படுத்து தூங்குமாம். அதை பார்த்து அலறி ஓடுவார்களாம். ஒரே பெட்டில் படுக்கும் பொழுது அந்த பெண்ணுடைய முகத்தை இவர் பார்க்கும் பொழுது ஏதோ விகாரமான ஒரு தோற்றம் போல இருக்குமாம். பார்த்து பயப்படுவாராம். இந்த பெண்ணிற்கும் அப்படியே இருக்குமாம். அடிக்கடி சண்டை வருமாம். அடிக்கடி அந்த வீட்டிலே பயங்கரமான சூழ்நிலைகள் இருந்து கொண்டே இருந்ததாம். அப்படியாப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் சொன்னார்கள், ஐயா நாங்கள் நன்றாக ஜெபிப்போம், நாங்கள் நன்றாக வேதத்தை தியானிப்போம், ஏன் எங்களுக்கு இப்படியாப்பட்ட சூழ்நிலை? இன்றைக்கு அநேகர் இப்படியாப்பட்ட சூழ்நிலையிலே தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூறும் ஒரே ஒரு தேவ வசனம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை. அல்லேலூயா. இந்த வசனத்தை பிடித்து வைத்துக் கொள்வார்கள், ஆனால் பாதிப்போடே அவர்கள் இருப்பார்கள். என் தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த கேள்வி உங்களுக்கு இருக்கிறதா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். என்னாகமம் 23:22-23 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த கேள்வியை கேட்கும் உங்களை பார்த்து கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லுகிறார். இன்று ஆண்டவர் உங்களை பார்த்தும் சொல்றார், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதல் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் கேட்பீங்க, இந்த வார்த்தையை தானே உள்ள நாள் பிடிச்சிட்டு இருந்தோம், ஆனா இந்த பிரச்சனை எங்களை விட்டு நீங்காம இருக்கு, இன்னைக்கு மறுபடியும் எங்களை பார்த்து நீங்கள் இதை சொல்லுகிறீர்களே. இந்த வேத பகுதியை நாம் வேதாகமத்தில் இருந்து நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, என்னாகமம் 22:23 முழுவதையும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே எகிப்திலிருந்து கடந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட்டமாய் 500,000 இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேவோடு கடந்து வரும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க எரிகோக்கு அருகே அவங்க வந்து பாளையம் இறங்கும் பொழுது அங்க ஒரு ராஜா இருக்கிறாரு. அவர் ஒரு மோவாபியரின் ராஜாவா இருக்கிறாரு. அவருடைய பேரு பாலாக் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பாலாக் வந்து இந்த ஜன கூட்டத்தை பார்த்து அவர் பயப்படுகிறார். ஆனால் இந்த பாலாக் தேவனுடைய மனிதன் அல்ல, இவர் கர்த்தரை சார்ந்தவர் அல்ல, ஆனால் இவர் ஒரு தீர்க்கதரிசியாக அழைக்கிறார். பிலயாம் என்ற ஒரு நல்ல ஒரு
தீர்க்கதரிசி ஜெபிக்கிற ஒரு மனிதனை அழைத்து தன்னுடைய மந்திரிமார்கள்ட்ட சொல்லி அனுப்புறாரு. என்ன சொல்லி அனுப்புறாருன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போய் நீங்கள் சபிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்வதற்காக மந்திரிகள் கூட்டத்தை அனுப்புகிறார். பிலேயாம் சொல்றாரு, கொஞ்ச நேரம் எனக்கு கொடுங்கள், நான் தேவனிடத்திலே விசாரித்து விட்டு நான் உங்களுக்கு பதில் கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த பிள்ளையாம் என்ன பண்ணுகிறாரு, கர்த்தரிடத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் சொல்றாரு, நீ அந்த ஜனங்களை சபிக்கவும் கூடாது, நீ இந்த இடத்தை விட்டு கடந்து போகவும் கூடாது என்று சொல்லிவிட்டார். உடனே பிள்ளையாம் பாலாக் ராஜா அனுப்பின அந்த நபர்கள்ட்ட போய் சொல்றாரு, கர்த்தர் இப்படியாக பேசிவிட்டார், நான் வர முடியாது என்று சொல்லி மறுபடியும் இவங்க பாலாக்கை போய் பார்க்கிறார்கள். உடனே பாலாக் சொல்றாரு, அந்த ராஜா சொல்றாரு, இல்ல நான் அதிகமான பொன் அதிகமான வெள்ளிகளை இந்த குறிப்பிட்ட ஊழியக்காரனுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் திரும்பி போய் சகல ஆஸ்திகளையும் இந்த ஊழியக்காரனுக்கு நான் கொடுக்க போகிறேன், நீங்க மறுபடியும் அவரை போய் பாருங்கள் என்று சொல்லி இன்னும் பெரிய அதிகாரிகளை அனுப்புகிறார். இவங்க என்ன பண்றாங்க, இன்னும் பெரிய அதிகாரிகள்லாம் வந்து இந்த குறிப்பிட்ட ஊழியக்கார்ட்ட பிள்ளையாம்கிட்ட வந்து சொல்றாங்க, பிள்ளையாமே எங்கள் ராஜா உங்கள்கிட்ட வந்து இந்த குறிப்பிட்ட கோல்டு இன்னும் சில்வர் இன்னும் டைமண்ட் இன்னும் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு தரப்போறாரு, தரத்துக்கு ரெடியா இருக்கிறாரு, ஒன்னே ஒண்ணுதான் நீங்க செய்யணும், இஸ்ரவேலை நீங்கள் சபிக்க வேண்டும் என்று சொல்லி மறுபடியுமாய் பிள்ளையாம் சொல்றாரு, மறுபடியுமாய் நான் தேவனிடத்திலே நான் ஜெபிக்க வேண்டும். பாருங்க, இந்த இடத்துல இந்த ஊழியக்காரர்ட்ட கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னதுதான். இந்த ஊழியக்காரர் இந்த தீர்க்கதரிசிக்கு திட்டமாய் அது தெரியும். இந்த ஊழியக்காரரை ஒருவரை சபிக்க சொல்லி மற்றவர்களை அவர் ஆசீர்வதிக்க சொல்லி இந்த ஊழியக்காரரை அழைக்கிறார்கள். அல்லேலூயா. முதல் டைமே போய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, நீ அங்க போகவும் வேணாம், நீ அங்க சபிக்கவும் வேணாம். மறுபடியும் இவங்க பொருள் ஆசைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் சபையில, பிரதர் பாஸ்டர் இந்த இடம் மாத்திரம் எனக்கு வித்திடுச்சுனா பாத்துக்கிடுங்க, உங்களுக்கு 1 கோடியில 2% தசம பாகம் கொடுப்பேன் பாருங்க, இல்ல அந்த 1 கோடியில உங்களுக்கு 10 லட்சம் தரேன், இல்ல 20 லட்சம் தரேன்னு சொல்லி இங்க பண ஆசைய பாஸ்டர்களை கூட்டி அந்த பாஸ்டர் உடனே இந்த இடம் திருட்டு இடமா இருக்கும், இல்ல இந்த இடம் வந்து வேற யார்ட்டையாவது அபகரிக்கப்பட்ட இடமா இருக்கும், ஆனா இவங்க ஒரு சபை மெம்பரா இருப்பாங்க, அவங்க பாஸ்டர் போய் இப்படி போய் சொல்லுவாங்க, உடனே இவருக்கு பொருளாசையை காமிச்சு ஜெபிக்க வைப்பாங்க. இது பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. பாருங்க பாஸ்டர், இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தில்லாத அளவுக்கு கர்த்தர் பாருங்க எப்படி நடத்த போகிறார், பொருளாசைய காமிப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பிள்ளையாம்க்கு போய் அந்த பொருளாசையை காமிச்ச உடனே பிள்ளையான் மறுபடியும் ஜெபிக்கலாமோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஜெபிக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, என்னாகமம் 22:20 நீங்க வாசிக்கும் பொழுது, இரவிலே தேவன் பிள்ளையாம் இடத்திலே வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும். அல்லேலூயா. இப்ப ஊழியக்காரு அங்க என்ன பண்றாரு, ஆண்டவர்கிட்ட 2வது தரம் கேட்ட உடனே இப்ப ஆண்டவர் சொன்னார், நீ போ. இப்ப என்னாச்சு, இந்த ஊழியக்காரருக்கு அலைச்சலாச்சா, இப்ப அவர் அலையிறாரா, இங்க கத்தர் வந்து மாற்ற போறாரா காரியத்தை, இல்ல இப்ப இந்த ஊழியக்காரு கழுத மேல ஏறி பிரயாணம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு தேவ தூதன் உருவின பட்டயத்து ஓட அங்க வந்து நிற்கிறார். 22வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவன் போகிறதுனாலே தேவனுக்கு
கோபம் உண்டது. ஹலலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், தேவ சித்தத்தை தெரியாம ஆண்டவரே இதை செய்யலாமா, போதகர் சொல்லுவாரு இல்லை பிரதர் இல்லை சிஸ்டர் இது வேணாம், மறுபடியும் அந்த போதகர்கிட்ட வந்து மறுபடியும் கொஞ்சம் ஜெபிச்சு பாருங்களேன். வேற ஏதாவது அவங்க சொல்லும் பொழுது அந்த போதகர் ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை இப்படியா இருக்குமோ அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை மாறி போயிடும், காரியங்கள் மாறி போயிடும். அது மாதிரி தான் தேவன் சொல்றார், முதல்ல போக வேணான்னு சொன்னார் பிலையாம, இரண்டாவது முறை இந்த பிலையாம்க்கு கொஞ்சம் பொருளாசை வந்துடுச்சு போல இருக்கு. அங்க ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது சரி போய் தொலை அந்த மனுஷனோட அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஆனா அவர் அனுப்பும் பொழுது தேவனுக்கு கோபத்தோட அவர் அனுப்புகிறார். என் தேவ ஜனமே, ஹல்லேலூயா, கோபத்தோட தான் அவர் அனுப்புகிறார். அவர் அனுப்பும் பொழுது இந்த பிலையாம் அந்த கழுதையிலே உட்கார்ந்து போகும் பொழுது உருவின பட்டயத்தோடு ஒரு தேவ தூதர் அங்க வந்து நிற்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. பிலையாமின் கண்கள் இங்கே மறைக்கப்பட்டு விட்டது, ஆனா கழுதையின் கண்கள் திறக்கப்பட்டு விட்டது. என் தேவ ஜனமே, ஹல்லேலூயா. கழுதைக்கு தெரியுது அங்க உருவின பட்டயத்தோடு ஒரு தேவ தூதர் நிற்கிறார் என்று சொல்லி. சில நேரத்தில் ஊழியத்தில் அப்படிதான், பாவத்தில் இருப்பாங்க, ஆனா சூனிய கிரியையை உடைக்க சொல்வதற்கு ஒரு போதகரை கூப்பிடுவாங்க. இந்த போதகர் முட்டாள்தனமா ஜெபிக்காம ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்காம அங்க போகும் பொழுது இன்னைக்கு அநேக போதகர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் தேவ சித்தம் இல்லாததுனால. ஆமா, இன்னைக்கு அநேக இடத்துல விடுதலையும் நடக்காது. அப்ப சொல்லுவாங்க இந்த கிறிஸ்தவமே பொய்தாயா, பல இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. என் தேவ ஜனமே, அப்ப அங்க கழுதையின் கண்கள் திறக்கப்பட்டிருந்தது. கழுதையை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாரு, உடனே கத்தர் கழுதையுடைய வாயை திறக்கிறார். அந்த கழுதை பேசுது, யா யா இப்படி என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த கழுதை சொன்ன உடனே, என்னடா இது கழுதை பேசுதுன்னு சொல்லி உடனே பிள்ளையம் சொல்றாரு, ஏய் நீ என்ன நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்க, நீ ஒழுங்கான ரூட்ல போறதே கிடையாதா அப்படின்னு கேட்ட உடனே இந்த கழுதை சொல்லுது, இது வரைக்கும் உன்னை அழைச்சிட்டு போயிருக்கிறேனே, உன்னை நான் ஒழுங்கா தானே அழைச்சிட்டு போனேன், நான் நடந்து போற பாதையில ஒரு தேவதூதர் உருவின பட்டயத்தோட இருக்கிறாருன்னு சொன்ன உடனே இந்த கழுதையுடைய வார்த்தை பாருங்க, இவர் பிரயாணம் செய்யற வாகனத்துல வல்லமை இருக்குமா வல்லமை இருக்காதா? நிச்சயமா இருக்கும். ஒரு ஊழியக்காரர் பிரயாணம் பண்ற வாகனத்துல ஜபம் இருக்கும், தேவ ஆவியின் பிரசனம் இருக்கும். அல்லேலூயா. நடுவுல இந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிறேன், நடந்த ஒரு காரியம். ஒரு தேவ ஊழியக்காரர் நன்றா ஜெபிக்கிற ஒரு வெள்ள ஸ்கார்பியோ கார் வந்தாராம், வச்சிருந்தாராம். அவர் வந்து அந்த காரில் போகும் பொழுது அங்க ஒரு கூட்டத்தில் அந்த காரை நிறுத்திட்டு அவர் ஸ்டேஜில் போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாராம். ஒரு அம்மா வந்தாங்களாம், வயதான தாய், பயங்கரமான வியாதி அவங்கள்ட்ட இருந்ததாம். ஆனால் அந்த கூட்டத்தில் அந்த ஊழியக்காரரை போய் பார்த்து ஜெபிப்பது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை தான். இந்த அம்மா பார்த்தாங்களாம், ஆண்டவரை பார்த்து சொன்னாங்களாம், அப்பா இவர் வாகனம் இந்த வாகனம் தானே, அவர் வாகனத்துல பிரயாணம் பண்ணும் போது அதிகமா ஜெபிச்சிருப்பார்ல, அவர் மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் இந்த வாகனத்துல இருக்கும்லன்னு சொல்லி விசுவாசத்தோட அந்த வாகனத்தை தொட்டு ஜெபிச்சாங்களாம், என்னுடைய வியாதி சுகமாகட்டும் சொல்லி. அந்த அம்மா சாட்சி சொல்றாங்க, அன்றைக்கே அவங்களுடைய கொடூரமான வியாதி சுகமானது. என் தேவ ஜனமே பாருங்க, இந்த பிலையாமுடைய கழுத மேல ஆண்டவருடைய வல்லமை இறங்குது. இப்ப கழுத பேச ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. கழுத பேசுன உடனே அப்பதான் இந்த பிலையாம் கழுதையுடைய வார்த்தைய அவருடைய காதுல கேட்ட பிறகு கழுதைக்குள்ளார இருந்த வல்லமையான வார்த்தை காதுல போன உடனே கீழ்ப்படியாத பிலையாமுடைய கண்கள் திறக்கப்படுது. திறந்த உடனே அங்க உருவின பட்டயத்தோடு தேவதூதர் நின்று கொண்டிருக்கிறத பார்த்து பிள்ளையம் பயந்து போயிட்டார். என் தேவ ஜனமே, உடனே பிள்ளையம் வந்து சொல்றாரு, நான் போகாம திரும்பி போயிருவாண்டவரே அப்படின்னு கேக்குறாரு. இவ்வளவு தூரம் தான் வந்து தொலைஞ்சிட்டியே, மறுபடியும் போ, உங்களோட பாத்துக்கலாம், ஆனா நான் சொல்றதான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு.
பிலயாம் அங்க போறாரு, பாலாக் பார்க்கிறாரு. பாலாக் சொல்றாரு, இதோ நீங்க இஸ்ரவேலை சபிக்க வேண்டும். அங்க சபிப்பதற்காக பிலயாம் போறாரு. அவர் சபிக்கிறதுக்கு பதிலாய் ஆசீர்வதிக்கிறார். மறுபடியும் பாலாக் ராஜா சொல்றாரு, ஐயோ அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க சபிச்சிருங்க. அங்க 7 பலிபீடத்தை பாலாக் ராஜா கட்டி வச்சு அங்க காளைகளையும் ஆடுகளையும் பலி செலுத்துவதற்கு அங்க வச்சிருக்கிறாரு. இங்கே மறுபடியுமாய் இந்த தேவ மனிதர் தேவனிடத்திலிருந்து செபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த தேவ மனிதனுடைய வாயில வைத்த வார்த்தை தான் இந்த எண்ணாகமம் 23:22-23. மறுபடியும் இந்த வார்த்தையை வாசிக்கிறேன். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். இது கர்த்தர் சொல்ல சொன்ன ஆசீர்வாதம். யாருக்குங்க? இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் சொல்லும் ஆசீர்வாதமாயிருக்கிறது என் தேவ ஜனமே. இன்னைக்கு அநேகர் வந்து இந்த மாந்திரிகம் இந்த பில்லிசூனியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இங்க நம்ம வாசி பார்த்தோம், யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம், இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதல். இந்த மந்திரவாதம் குறி சொல்லுதல் எதை குறிக்கிறது என்றால், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு விரோதமாக செய்யப்படும் சாபத்தீடான வார்த்தையாய் இருக்கிறது. கர்த்தர் ஒரு ஜனத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆசைப்படுறார், அது ஆசீர்வாதம். ஆனா பிசாசு அங்க ஆசீர்வாதத்தை மாற்றுவதற்காக அவன் செய்வதுதான் மந்திரவாதம். ஒரு பக்கம் மந்திரவாதம், இன்னொரு பக்கம் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை பிடுங்கும் அளவிற்கு பிசாசு அங்கே செயல்பட்டு ஆசீர்வாதத்தை பிடுங்கி சென்று விடுகிறான். அங்கே மந்திரவாதம் கிரியை செய்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல அது கிரியை செய்கிறது. ஆனா இங்க நம்ம யோசிச்சு பார்க்கணும், இது எப்படியாப்பட்ட ஆவி என்று சொல்லி பார்த்தா, இந்த ஆவியை குறித்து வேதம் சொல்லுது, இதுதான் பாலாக்கின் ஆவியாய் இருக்கிறது. இது பாலாக்கின் ஆவி, இது மனுஷிக ஆவி. ஒரு மனுஷன் எதுனால இன்னொரு மனுஷனுக்கு மந்திரவாதம் செய்யறான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒருவேளை ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பான், அவன் ஒரு பெரிய மேன்மையான பொசிஷன்ல இருப்பான், அவன் ஒரு பெரிய உயர்ந்த பொசிஷன்ல இருப்பான், இவனுக்கு என்ன வரும், பொறாம வரும், கண் எரிச்சல் வரும், இவனை நான் வாழ விடக்கூடாது, இல்ல இவன் குடும்பத்துல இவன் நல்லது செய்ய போய் இவன் கெட்ட பேர் வாங்கியிருப்பான், உடனே இந்த குடும்பத்துக்கு ஒரு பில்லி சூனியத்தை வச்சு இவனை அழிக்கணும். இதுதான் மனுஷ ஆவி. இது இந்த ஆவியை குறித்து வேதம் சொல்லுது, இது பாலாக்கின் ஆவி என்று சொல்லி. பாலாக் பாருங்க, வார்த்தையிலே பாலாக்கும் பொழுது பாலாக்கிறோம், அதனாலதான் பாலாக்கின் ஆவி. இன்றைக்கு மந்திரவாதத்துல இந்த பாலாக்கின் ஆவி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. என்ன பண்றான் இந்த பாலாக்கை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, இந்த பாலாக் என்ற மன்னரை குறித்து வேதம் சொல்லுகிறது, இந்த பாலாக் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த மோவாபின் தேசத்துல அங்க உண்மையான தெய்வத்தை வழிபடவில்லை, அவர்கள் விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறார். அந்த விக்கிரகங்கள்லாம் எது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, பாபிலோனிலே கிரியை செய்கிற ஆவிகளாய் இருக்கிறது விக்கிரக ஆவி. அது ஒரு வேசித்தன கிரியைகளை உண்டாக்குகிற விக்கிரக ஆவிகளாய் இருக்கிறது என் தேவ ஜனமே. இப்படியாப்பட்ட ஒரு தேசத்துல இருக்கிறது தான் பாலாக்கின் ஆவி. இந்த பாலாக்கின் ஆவி மற்ற மனுஷன் நன்றாக இருப்பது அவனுக்கு பிடிக்காது. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சித்தமுள்ள மனிதர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குலைச்சலை ஒரு குறைபாடுகளை உண்டாக்குவதுதான் பாலாக்கின் ஆவியாய் இருக்கிறது என் தேவ ஜனமே. அதுதான் மந்திரவாதத்தை
சாபத்தை உண்டாக்கும் ஒரு ஆவியாய் இருக்கிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூனிய ஆவிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, இதுதான் பாபிலோனிய சூனிய ஆவிகள். இப்ப வெறுமனைய ஒரு மனுஷ ஆவி மாத்திரம் இதுல செயல்படுவது கிடையாது, மனுஷ ஆவியோடு அங்கே பிசாசின் ஆவிகளும் ஒன்றிணைந்து செய்வதுதான் மந்திரவாதமும் பிள்ளி சூனியமுமாய் இருக்கிறது. இங்க பிசாசு மனுஷனுடைய ஆவியோட இணைஞ்சிருது. இணைஞ்ச உடனே இந்த மனுஷனுடைய வார்த்தையில பலன் பெற்று அங்கே சபிக்க ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பிலையாம் அங்க சபிக்கல. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் யாரும் ஆசீர்வாத குறைவுக்காக யாரும் ஜெபிச்சிருக்க மாட்டாங்க. ஒருவேளை நீங்க வந்து என் பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், அவன் நாசமா போகணும்னு சொல்லி ஜோமனுங்க பாஸ்டர்னா நான் ஜெபிக்க முடியுமா? ஜெபிக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி அந்த மனிதன்கிட்ட இருக்கும் பொழுது அந்த மனிதன் அவனை சபிச்சு ஜெபிக்க மாட்டான். பாலாக்கின் ஆவியும் பாபிலோனிய சூனிய ஆவிகளும் ஒன்று சேரும் பொழுது அங்க என்ன நடக்குது? அந்த பிசாசின் கிரியை பலன் பெற்று இங்க தேவனுடைய பிள்ளைகளை வந்து பார்க்கிறது. இங்க தேவனுடைய பிள்ளைகளை வந்து பார்க்கும் பொழுது இந்த தேவனுடைய பிள்ளை ஒருவேளை யாக்கோபாகவோ இல்ல இஸ்ரவேலாவாகவோ இருந்தா இந்த தேவன் பிள்ளைகளை அது தொட முடியாது. அல்லேலூயா. டெஷுவா கிரேஸ் டபர்னக்கல் ஊழியத்தை தாங்க விரும்புகிறவர்கள், உங்கள் காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்கி தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட எங்களுடன் இணையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் டெஷுவா கிரேஸ் டபர்னக்கலில் ஞாயிறு ஆராதனையிலும், ஒவ்வொரு இரண்டாவது சனிக்கிழமை டெஷுவா விடுதலை பெருவிழாவிலும் சகோதரர் நெல்சன் ஜாஸ்பர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் ஜெபிப்பார்கள். நீங்களும் டெஷுவா கூட்டங்களில் கலந்து கொண்டு இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ளலாம். எண்ணற்ற தேவ பிள்ளைகள் சகோதரர் நெல்சன் ஜாஸ்பர் கொடுத்த ஆன்லைன் செய்திகள் மூலமாகவும் ஜபத்தின் மூலமாகவும் விடுதலை பெற்று வருகின்றனர். விடுதலை கொடுக்கும் செய்திகளை பார்த்து பயனடையுங்கள். மேலும் நெல்சன் ஜாஸ்பர் மினிஸ்ட்ரீஸ் அபிஷியல் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகாமையில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். கட்டுக்களில் இருக்கும் அநேகருக்கு பகிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.